பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த டெய்லி பிரேயர் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது நாங்கள் உங்களது மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அளவற்ற கிருபையினால் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்திலே கூடி வருவதற்கும் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்பதற்கும் கர்த்தர் கொடுக்கிற எல்லா கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே நம்ம எல்லாம் தேவன் நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளை அற்புதமாய் சந்திப்பாராக. நம்முடைய எல்லா ஜபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாராக. நம்ம எல்லார் கண்களையும் மூடி நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, எங்களை மானேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையான விலைக்காய் சோத்திரிக்கிறோம். இந்த காலை விலை இந்த டெய்லி பீரியட்ல பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் ஆண்டவரே, எதுவாக இருக்கட்டும் ஆண்டவரே, இந்த நாளில் அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் நீக்கி போட்டப்பா. ஒரு சுகமான ஒரு வாழ்வை அந்த பிள்ளைகள் பார்க்கட்டும். கண்ணீரெல்லாம் தொடங்கப்பா, வேதனையெல்லாம் நீக்கி போடுங்க. நீர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறீர். அந்த பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நீங்கள் ஆறுதல் கொடுங்கப்பா ஆண்டவரே. இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. பாடுகிற பாடல்களை ஆசீர்வதிங்க. என் தேவனுடைய கரமண்டர் ஒவ்வொருவரையும் தாங்க விடமா வச்சுப்பீங்க. தேவனவருக்காக ஒவ்வொருவர் வழி நடத்தட்டும். ஆலையிலேயே நன்றி ஆண்டவரை. இன்மட்டும் நடத்துவது எல்லா பாதைகளுக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. நீங்கள் அதிசயமான காரியங்களை செய்யுங்க, ஆச்சரியமாய் நடத்துங்க பாமே. ஆலையிலேயா நன்றி ஆண்டவர், நன்றி அப்பாமே, நன்றி ஆண்டவர். ஆமே, தேங்க்யூ லார்ட், ஆமே, ஆமே. நாமத்தை போற்றிடுவேன், இந்த நந்துள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தி நீர் தந்த தெய்வமே நீ, உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தி நீர் தந்த தெய்வமே நீ. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நான் உயிரே, இயேசுவே எந்த நான் உயிரே, பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே, பெற்ற தாயும் என் தந்தையுமானவரே மற்றும் எல்லாம் எனக்கு நீரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரு வாக்கு மாறாதவரே, வானம் பூமியும் யாவுமே மாறிடினும் நீரு வாக்கு மாறாதவரே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, உயரடை கலத்தில் என்னை வைத்தவரே நாமத்தை நம்பிடுவே, உயரடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வமே நீ, உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் நம்பிடு உயிருள்ள தெய்வமே நீ. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாருயிரே, இயேசுவே எந்த நாருயிரே, எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே, இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே, ஆனந்தமானந்தமே அல்லும் பகலிலும் பாடி
ஆண்டவரே இந்த காலவெளி நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே நிச்சயமாய் கத்தாவே எங்கள் வாழ்க்கையில கத்தாவே ஆண்டவரே கத்தாவே கத்தாவை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை சோத்தரிக்கிறோம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி பாராட்டுகிறோம் அப்பா. இந்த காலவெளியில் தேவனுடைய கரம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருக்கு தேவனை கிருபிலே கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா ஆண்டவரே. கதை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. காத்துக்கொள்ளுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். நன்றி ஆண்டவரே. தேங்க் யூ லார்ட். ஆமேன். ஸ்ரீ இயேசு நாமா அதிசய நாமா பாபிக்கேயும் பதநாமா. ஹல்லேலூயா. ஸ்ரீ இயேசு நாமா அதிசய நாமா பாபிக்கேயும் பதநாமா. ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಪಾಪಿ ಕಳ ಹುಡುಕಿ ಧರಣಿಗೆ ಬಂದ ನಾಮ. ಪಾಪ ಪರಿಹಾರಕ್ಕಾಗಿ ಪಾಪಿ ಕಳ ಹುಡುಕಿ ಧರಣಿಗೆ ಬಂದ ನಾಮ. ಪಾಪರಹಿತ ಜೀವಿತದ ಮಾದರಿಯ ತೋರಿಸಿದ ಪಾಪರಹಿತ ಜೀವಿತದ ಮಾದರಿಯ ತೋರಿಸಿ ಪರಿಶುದ್ಧ ಪುಣ್ಯ ನಾಮ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಕೆಯಂ ಪದನಾಮ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಕೆಯಂ ಪದನಾಮ. ಎಲ್ಲ ನಾಮದಲ್ಲಿಯೂ ಮೇಲಾದ ನಾಮ ಯೇಸುವಿನ ದಿವ್ಯ ನಾಮ. ಎಲ್ಲ ನಾಮದಲ್ಲಿಯೂ ಮೇಲಾದ ನಾಮ ಯೇಸುವಿನ ದಿವ್ಯ ನಾಮ. ಸರ್ವಜನರೆಲ್ಲ ಅಡ್ಡಬಿದ್ದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಸರ್ವಜನರೆಲ್ಲ ಅಡ್ಡಬಿದ್ದು ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ಹರ್ಷದಿಂದ ಹಾಡುವ ನಾಮ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಕೆಯಂ ಪದನಾಮ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಕೆಯಂ ಪದನಾಮ. ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು ಪಾಪ ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಲು ನನಗಾಗಿ ಬಂದ ನಾಮ. ಲೆಕ್ಕವಿಲ್ಲದಷ್ಟು ಪಾಪ ನನ್ನಿಂದ ತೆಗೆಯಲು ನನಗಾಗಿ ಬಂದ ನಾಮ. ಅನ್ಯನೆಂದು ತಳ್ಳದೆನ್ನ ಧನ್ಯನಾಗಿ ಮಾಡಲು ಬಂದ. ಅನ್ಯನೆಂದು ತಳ್ಳದೆನ್ನ ಧನ್ಯನಾಗಿ ಮಾಡಲು ಬಂದ ಉನ್ನತನ ಪುಣ್ಯನಾಮ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಕೆಯಂ ಪದನಾಮ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಕೆಯಂ ಪದನಾಮ. ಬಾಧಿತರಿಗೆ ನಾನಾ ರೋಗಿಗಳಿಗೆ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವುದಂತ ನಾಮ. ಭೂತ ಬಾಧಿತರಿಗೆ ನಾನಾ ರೋಗಿಗಳಿಗೆ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವುದಂತ ನಾಮ. ಕುರುಡರಿಗೂ ಕುಂಟರಿಗೂ ಕುಷ್ಠ ರೋಗಿಗಳಿಗೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ನಾಮ. ಕುರುಡರಿಗು ಕುಂಟರಿಗು ಕುಷ್ಠ ರೋಗಿಗಳಿಗೆಲ್ಲ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುವ ನಾಮ. ಶ್ರೀ ಯೇಸು ನಾಮ ಅತಿಶಯ ನಾಮ ಪಾಪಿಕೆಯಂ ಪದನಾಮ.
ஹல்லேலூயா ஸ்ரீயேசு நாம அதிசய நாம பாப்பிக்கேயும் பதநாம ஹல்லேலூயா ஸ்ரீயேசு நாம அதிசய நாம சோத்ரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலை வெள்ளை கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, நன்றியோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம். எல்லா மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஆண்டவரே, இந்த காலவெளியில் ஒவ்வொரு கத்தை பலப்படுத்துங்கப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. ஆமே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நன்றியோடு கத்தாவே நாங்கள் இது ஆண்டரை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமே, நன்றியோடு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆமே. ஜீவனுள்ள தேவனே வாரும், பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறு ஊற்றிலே ஜீவ பேரை என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறு ஊற்றிலே ஜீவ பேரை என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவ ஆத மக்களை துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவ ஆத மக்களை துயா. பாதகரை பாவ போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகரை பாவ போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். பாதகர் என் பாவ போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகர் பாவ போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே, ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயமேற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவி செய்குவி, நொந்துருகி வந்த மக்கள் மே நேசாவி வீச செய்குவி. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். நொந்துருகி வந்த மக்கள் மே சாவி வீச செய்குவி. நொந்துருகி வந்த மக்கள் மே நீ சாவி வீச செய்குவி. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே. வாக்கை நம்பி வந்து வல்லாவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோ, வல்லாவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்லாவி மாறி.
இருக்கிறோம். வல்லாவி வாரி ஊற்றுவீ, நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நிசர்வர காலமாகுதே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நிசர்வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாட்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ. மாயலோகம் நம்பி மாட்டிடும், மானிடரை மீட்க மாட்டிரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நல்லவர் வல்லவர் ஆண்டவரே, இந்த காலவெளி நன்றியோடு நாமே துதிக்கிறோம். ஆலேலூயா, நன்றியோடு நாமே சோத்திரிக்கிறோம். ஆலேலூயா ஆண்டவரே, இந்த காலவெளியில் கத்த நன்றியோடு நாமே ஆராதிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே கத்தா, இந்த காலவெளியில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, ஒருத்தன கிருபைகளை தாங்க. ஆலேலூயா, நன்றியோடு நாமே துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆலேலூயா, நன்றி ஆண்டவர், நன்றி அப்பா. ஆமே, நன்றியோடு நாமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆலேலூயா, நன்றி செலுத்துகிறோம். ஆமே, ஆலேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமே, தேங்க்யூ லார்ட். ஆமே, நன்றி ஆண்டவரே. ஆமே, மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்றேன். மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல
கர்த்தரே. மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். ஆண்டவரே, இந்த காலையில் நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். முடிந்ததென்று நினைத்த ஆமென். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலவிளையை கர்த்தாவை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. இந்த நாளை ஆசீர்வாதமாக்கி தாங்கப்பா. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில் இந்த டெய்லி பிரெட் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுக்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் பாராட்டு நல்ல கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நான் தேவன் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இம்மட்டு கர்த்தர் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி. ஆமேன். ஸோ இந்த நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம வந்து தியானிக்க போகிறோம். ஸோ என்னோடய பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சரியா? இன்றைக்கி உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். ஹவு மச் ஆர் வி வர்த்? ஆமேன். நம்மளுக்கு என்ன மதிப்பு இந்த உலகத்தில் வந்து, நம்முடைய வேல்யூ என்ன, நம்முடைய மதிப்பு என்ன? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, நெட்ஒர்த்துன்னு சொல்லுவாங்க, சரியா? நான் கம்பெனியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நெட்ஒர்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த நெட்ஒர்த் வந்து எத்தனை கோடிக்கு இது வந்து பெருமானம் இருக்குது, மதிப்பு இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து அதிகமாக, இன்றைக்கி இந்தியா தேசத்தில் அதிகமாக பேசப்படுகிற ஒரு நபர் வந்து அந்த தைரோ கேர், அந்த மனுஷனை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் அவருடைய இதை பார்த்தேன். அவர் பார்க்கும்போது ஒரு இடத்துல சொல்லியிருக்கிற 500 ருபீஸை வச்சு அவர் வந்து மும்பை தேசத்துக்கு போயிருக்கிறார், மும்பை பட்டணத்துக்கு போயிருக்கிறார். அங்கே போயிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4500 கோடி மதிப்புள்ள ஒரு கம்பெனியாக உருவாக்கி அதை இன்னொருத்தவங்கள்ட்ட விற்றுருக்கிறார். ஸோ அப்போ பாருங்கள், அப்போ வந்து அந்த கம்பெனியுடைய மதிப்பு. ஸோ எல்லாருக்கும் முன்னாடி தெரியும் தயாரக்காரனா என்னன்னு தெரியும். ஆனால் இப்போ திடீர்னு எல்லோரும் கண்ணை வந்து வெளியே திரும்பி பார்க்குற அளவுக்கு, அவரை திரும்பி பார்க்குற அளவுக்கு அதை வர்த்தம் வந்து அவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறார், சரியா? இது வரைக்கும் யாருக்கு தெரியும் அதோடய வர்த்தம் வந்து இவ்வளோ இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ நிச்சயமாகவே அது வந்து கேட்கும்போது பயங்கர ஆச்சரியம்தான், பயங்கரமான ஆச்சரியம். இனி நிறைய பேர் அதை யோசிக்க ஆரம்பிக்கிற நிறைய இன்ட்ரியை அதை பார்த்துட்ருக்கோம். அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு ஒருத்தருக்கும் அப்போ வந்து அந்த கம்பெனிக்குன்னு ஒரு வர்த்தம் இருக்குது, சரியா? இது வந்து கம்பெனின்னு வச்சுக்கலாம், சரியா? ஒரு மனுஷன். ஸோ நம்மளை எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ வர்த்து? எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்கிற வார்த்தை, எனக்கு வர்த்தே கிடையாது, பார்த்தா மதிப்பும் கிடையாது, மரியாதையும் கிடையாது, வீட்லேயே மரியாதை கிடையாது, என்ன பிரதர் வர்த்து அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் ஓடும். நிறைய டைம் நம்ம யோசிக்க தோணும், இந்த நம்ம வர்த்து அப்படின்னு யோசிக்க தோணும். ஆனால் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், என்ன வர்த்து, உங்களுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்றத நீங்களே உங்களை இன்றைக்கி காலையில் நீங்களே கணக்கு போடுங்க, சரியா? என்ன வேல்யூ? சிலர் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கோல்டை வச்சு கணக்கு போடுவீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற சொந்த வீட்டை வச்சு கணக்கு, நிறைய காரியத்தை வச்சு கணக்கு போடுவீங்க, சரியா? மதிப்பு என்ன, என்னோட வர்த்து என்ன? பிலிப்பியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2:3-4 பார்ப்பீர்கள் என்றால், இதை மையமாக வைத்து நம்ம தியானிக்கலாம், சரியா? 2:3-4 நீங்கள் படிங்க. ஒன்றையும் வாதினாலாவது வேன் பெருமையினாலது செய்யாமல் மனத்தாழ்மையினால் ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவான் ஆக, சரியா? இந்த வார்த்தைகளை அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவான் ஆக. அப்போ நீங்கள் மத்திய எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீங்க என்றால் மேத்யூவில் வந்து ஒரு நல்ல ஒரு சம்பவம் வந்து ஆண்டவர் வந்து அங்கே சொல்லியிருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் வந்து அந்த சீஷர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பிடுவாங்க, சரியா? சாப்பிடும் பொழுது அந்த பசிக்குது, சாப்பிட்றாங்க. ஸோ அதை வந்து கேள்வி கேட்பாங்க, இந்த மாதிரி சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க, சரியா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஓய்வு நாளில் ஆண்டர் வந்து அற்புதம் செய்வார். ஸோ அதுக்கும் கேள்வி கேட்பான், அதுக்கும் கேள்வி கேட்பான், ஓய்வு நாளில் வந்து நீங்கள் வந்து அற்புதம் செய்யலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு ஆண்டர் கொடுக்குற ஒரு நல்ல ஒரு பதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்திய எழுதின சுவிசேஷம் 12:12 நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், 12:12
ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவு விசேஷித்திருக்கிறான், அதனால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். ஆமென். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டை பார்க்கிலும் மனுஷன் எவ்வளவு விசேஷித்தவனாக இருக்கிறான், எவ்வளவு வர்த்தாக இருக்கிறான். ஆமேன். ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ வந்து அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஓய்வு நாளில் நீங்கள் வந்து இதை செய்யலாமா, நீங்கள் வந்து அற்புதம் செய்யக்கூடாதுல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு ஒன்றும் செய்யக்கூடாது, அப்போ நீங்கள் வந்து அற்புதம் செய்யக்கூடாது, நீங்கள் வந்து ஓய்வு நாள் இல்லாதனால பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு இந்த ஆங்கிளில் சொல்கிறாங்க. ஓய்வு நாளில் இது பண்ணக்கூடாது, வேலை செய்யக்கூடாது, ஆனால் இவங்க வந்து இந்த கதிர்களை பொறுக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து தவறு என்று சொல்லுகிறார்கள். அதற்கு வந்து ஆண்டவர் கொடுக்க நல்ல ஒரு பதில், ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆடை வச்சுக்கோங்க சரியா, ஒரு ஆடு மாடு ஆர்ஸ் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க சரியா, ஃபிசிக்கலாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடைய வர்த்து வந்து ரொம்ப கம்மியான விலைக்கு நம்ம வந்து வாங்கிடலாம் சரியா. ஒரு கிலோ கறி எவ்வளோ, 550 ரூபாவா, சரி ஓகே, ஒரு கிலோ ஆட்டுக்கறி 550 சரியா. ஒரு ஆட்டை வந்து என்ன பண்ணிடலாம், ஒரு 3000த்துக்கெலாம் வாங்கிடலாம், இல்லைனா 5000த்துக்கு வாங்கிடலாம் நினைக்கிறேன். முழு ஆடை வந்து அதுக்கு வாங்கிடலாம், ஒரு அதுக்கு வந்து வேல்யூ வந்து ரொம்ப கம்மி தான். ஃபிசிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில தௌசண்ட்ஸ் இருந்தால் போதும், நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், அதை வந்து வாங்கிடலாம் சரியா. உங்களை யாரும் 1000 ருபீஸுக்கு உங்கள் பிள்ளையை கேட்டானா கொடுப்பீங்களா, ஒரு 5000 கொடு, உன் பிள்ளையை நான் கூட்டு போகிறேன், எங்கள் வீட்டில் வச்சு வளர்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னால் யாரா கொடுப்போமா, கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம். அதுவும் வேல்யூ வந்து அந்த மனுஷ வேல்யூ வந்து அந்த ஆட்டோட வேல்யூ காட்டிலும் அதிகம், கண்டிப்பாக அதிகம். அதனால தான் சில டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து இந்த சிலர் வந்து மறித்து போவார்கள், கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து இறந்தவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தருகிறோம், 10 லட்சம் ரூபாய் தரோம். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், அது கேட்கும் பொழுது யாராவது சந்தோஷப்படுறோமா, அப்பா 10 லட்சம் ரூபாய் தராங்கப்பா அப்படின்னு சந்தோஷப்படுறோமா, ஆனால் நம்ம வந்து அதை நினச்சி சந்தோஷப்படலை. ஏன்னா அந்த இதுக்கு ஈடு வந்து எதுவுமே கிடையாது, மனுஷனுக்கு ஈடு வந்து எதுவுமே அந்த பணங்கள்லாம் சொல்லவே முடியாது, பணம்லாம் சொல்லவே முடியாது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக நீங்கள் பாருங்கள், அந்த ஆடு வந்து 4 கால் இருக்குது சரியா, 4 கால் இருக்குது, ஆனால் 4 கால் இருந்தாலும் நம்மளை மாதிரி அது வந்து நிற்க முடியாது கிட்டத்தட்ட, நம்மள்கிட்ட 2 கால் தான் இருக்குது சரியா. நம்ம 2 காலில் ஆடு மாதிரியே நிற்கிறோம், நம்ம நல்லா ஸ்ட்ரைட்டாக நிற்கிறோம், அதுவும் வந்து நிற்க முடியாது. ஸோ ஆட்டோட ஃபிசிக்கலாக நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஆண்டு வந்து 2 கரங்களை கொடுத்தா நல்ல ஃபிங்கர்ஸை கொடுத்துருக்கிறாரு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாம் இந்த வேலையை இந்த கையை வச்சுட்டு நிறைய வேலையை செஞ்சிடும், கையை வந்து நோண்டிக்கிட்டே இருக்குது சிலதெல்லாம். சில டைம் கார் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறோம், ஸோ இந்த கையை வச்சு வேலைகள் செய்கிறோம் சரியா, ஃபிசிக்கலாக நிறைய காரியங்கள் செய்கிறோம். சிலர் வந்து கை வந்து சும்மாவும் இருக்காது, பார்த்துருக்குறீங்களா, கை சும்மா இருக்காது. அந்த மாதிரி வந்து ஒரு ஃபிசிக்கலாக நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆட்டை பார்க்கல மனுஷன் வந்து விசேஷித்தமானவன். ஸோ இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒர்த் மோர் இன்டெலெக்சுவல். ஐ மீன் முதல்ல வந்து ஃபிசிக்கல், நீங்கள் வந்து ஆட்டோ காட்டிலும் ஃபிசிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தாக இருக்கிறீங்க. இன்னொன்று ஒர்த் மோர் இன்டெலெக்சுவல், அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் திங்க் பண்ணுற மாதிரிலாம் ஆடு வந்து திங்க் பண்ணாது, கரெக்டாக இல்லையா, கண்டிப்பாக ஆடு வந்து திங்க் பண்ணாது, ஆடு எதுவுமே கண்டுபிடிக்காது, எதனா இன்வென்ட் பண்ணியிருக்கிறா, எந்த ஆடாவது இன்வென்ட் பண்ணியிருக்குதா, கிடையவே கிடையாது. நிச்சயமாக மனுஷன் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான், கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கிறான், என்னென்னமோ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கான் சரியா, ராக்கெட்டை அனுப்புகிறான், ஸ்கூலுக்கு போகிறான். இன்றைக்கி ஸ்கூலுக்கெல்லாம் ஆடு போய் ஸ்கூலில் போய் உட்காந்துருக்குமா, எந்த ஆட்டையாவது ஸ்கூலில் பார்த்துருக்குறீங்களா, எந்த ஆடுக்கும் ஸ்கூல் கிடையாது, எந்த ஆடுக்கு ஸ்கூல் கிடையாது, எந்த மாட்டுக்கு ஸ்கூல் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குது, ஸ்கூல் இருக்குது சரி, ஆனால் நம்ம அங்கே போய் மாடு ஆடுன்னு திட்டு வாங்கிட்டு கிடக்கிறோம் சரி, அது வேறு கதை. அப்போ நீங்கள் பாருங்கள், அதை வந்து எதுவுமே திங்க் பண்ண முடியாது, ஆடால் எதுவுமே திங்க் பண்ண முடியாது. அப்போ ஆனால் நம்ம வந்து பாருங்கள், எல்லாத்துலேயும் நம்ம வந்து நல்ல ஞானமாக யோசிக்கிறோம், என்ன செய்யணும்னு யோசிக்கிறோம், எல்லாமே யோசிக்கிறோம் சரியா. அடுத்தது என்ன பண்ணணும், இன்றைக்கி காலையிலே வந்து ஆடு எழும்பும் பொழுது இன்றைக்கி என்னென்ன ஒர்க் இருக்குது, எத்தனை மணிக்கு லாகின் பண்ணணும் சரியா, இன்றைக்கி என்ன என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு அது யோசிக்குமா, அப்படி யோசிக்காது. ஆனால் நம்ம பாருங்கள், நம்ம காலையில் எழும்பும் பொழுது இன்றைக்கி இந்தந்த இதெல்லாம் போடணும், இதெல்லாம் என்ட்ரி போடணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும் நமக்கு வந்து, கண்டிப்பாக இருக்கா இல்லையா, கண்டிப்பாக நமக்கு ஒரு தரும், லாகின் இத்தனை மணிக்கு பண்ணணும். ஸோ அப்போ வந்து நம்மளை மாதிரி வந்து ஆடுகள் யோசிக்காது, கண்டிப்பாக யோசிக்காது. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, ஆட்டை பார்க்கல இங்கே யார், விசேஷித்த மாணவர்கள். அது மாத்திரமல்ல, ஒர்த் மோர் மாரல், மாரலாகவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விசேஷித்த மாணவர்கள். ஆமேன். அந்த மாரல் வேல்யூஸ் எதுவுமே வந்து ஆட்டுக்கிட்ட வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது,
எந்த ஒரு மாரல் வேல்யூ பார்க்காது. அது இஷ்டத்துக்கு அது இருக்கும். பசிச்சா என்ன பண்ணும், போயிட்டு அடித்து சாப்பிடும். சிங்கெல்லாம் நீங்கள் பாருங்கள், பசிச்சுதுன்னா போயிட்டு ரொம்ப பசிக்குதுன்னா போய் சாப்பிட்டுட்டு இது பண்ணியிருக்கோம் சரியா. அது வந்து மற்ற டைமில் வந்து அது அமைதியாக பார்த்துட்டு கிடக்கும். பசிச்சா அது வந்து மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறத பற்றி எல்லாம் கவலையப்படாது. அடித்து சாப்பிட்றோமே காயப்படுத்துகிறோமே அதெல்லாம் வந்து அது வந்து யோசிக்காது. ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது. என்ன தான் திட்டினாலும் கொஞ்சம் யோசிக்கிறான், சில டைம் யோசிக்கிறான். சிலர் எல்லோரும் கிடையாது, சிலர் யோசிக்கிறோம் சரி நடா இது இப்படி திட்டமே அப்படின்ற மாதிரி ஒரு யோசனைகள் வரும். அது மனசாட்சி இருந்தால் சரி, மனசுன்னு ஒன்று இருந்தால், நல்ல மனசாட்சி இருந்தால் அது யோசிக்க தோணும். இல்லைன்னா அது வந்து சிங்கத்தை காட்டிலும் ஆட்டை காட்டிலும் மோசமானதாக இருக்கும் சரியா. அப்போ பாருங்கள், அப்போ வந்து மாரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிச்சயமாகவே ஆடை வந்து ஆட்டை காட்டிலும் நம்ம வந்து சிறந்தவரில் தான் இருக்கிறோம். ஆமேன். நம்மளுக்குன்னு ஒரு டிசிப்ளின் வச்சுருக்கிறோம், நம்மளுக்குன்னு ஒரு டிசிப்ளின் வச்சுருக்கிறோம் சரியா. ஆட்டுக்கு மாடுக்கெலாம் வந்து டிசிப்ளினே இருக்காது. அது என்ன செய்து எங்கே செய்து என்ன தெரியாது சரியா. அது சுத்தத்தை பற்றிலாம் அதுக்கு ஒன்றுமே தெரியாது. ஓப்பனாக சொன்னால் சுத்தமாக இருக்கணும் அதெல்லாம் தெரியாது. நம்ம அப்படி கிடையாது. சுத்தமாக இருக்கணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், ஆடு மாடு ஏதாவது அது இருக்கிற இடத்த உட்காந்து பெருக்கி தொடச்சிக்கிட்டு கிட உட்காந்துருக்குதா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ அது இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ற அந்த ஞானம் அந்த இதெல்லாம் அந்த மாதிரி மாரல் வேல்யூஸ் வந்து கிடையாது. ஆனால் நம்மளுக்கு அது தெரியுது, நம்மளுக்கு தெரியுது நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். பாஸ்டர் வந்தார்னா டக்கு டக்குன்னு உள்ளார எல்லாத்தையும் தூக்கி அடிக்கணும். சரி ரூமில் எல்லாத்தையும் தூக்கி கபோர்டெலாம் அந்த ரூமை லாக் பண்ணிட்டு வெளியே நல்லா நீட்டாக உட்காரணும் அப்படின்றதெல்லாம் தெரியுது சரியா. ஏன்னா நம்மளுக்கு வந்து வேல்யூ தெரியுது. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் ஒரு ஆடு மாடாக இருந்தால் வாங்க பாஸ்டர் உட்காருங்க பாஸ்டர் அப்படியே குப்பியில் உட்காருங்க அப்படியே பேசுவோம் அப்படியே போவோம் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வரலாம் சரியா. ஆனால் நம்ம அப்படி இருக்கிறது இல்லை. நம்ம வந்து யாரெல்லாம் வர்த்தாங்கன்னா க்ளீனாக வச்சுக்கணுன்ற ஒரு எண்ணங்கள் வருகிறது சரியா. அப்போ மோரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டை காட்டிலும் விசேஷத்தமானவர்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒர்த் மோர் இட்டர்னல். ஆமேன். இட்டர்னலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நித்தியத்துக்கு நித்தியன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் நிச்சயமாகவே நம்ம வந்து நம்ம தான் வந்து எங்கே போவோம்னா பரலோகத்துக்கு போவோம் சரியா. பரலோகத்துக்கு நம்ம தான் போவோம். ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து நாய் வளர்க்கணும்னு ஆசை, நிறைய பேருக்கு வந்து என்ன பூனை வளர்க்கணும்னு ஆசை. ஸோ ரொம்ப பயங்கர ஆசைலாம் இருக்குது சரியா. வசனம் சொல்கிறது நாய்கள் எங்கே பிரவேசிப்பது இல்லையா, பரலோகத்தில் பிரவேசிப்பது இல்லை சரியா. நாய்கள் வந்து அப்போ இட்டர்னலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற இந்த காரியங்கள் எதுவுமே எங்கே வராது. நாய் எங்கே வேணால் நல்லா வளர்க்கலாம் சரியா. ஆனால் போகும்போது நாயை விட்டுட்டு போய்டும். எவ்வளோ கஷ்டம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ நாள் வளர்த்துட்டு நாயை விட்டு போனீங்கன்னு எவ்வளோ கஷ்டம் இல்லை. அதனால தான் நாயெல்லாம் வளர்க்காதான்னு சொல்கிறது சரியா. சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ வந்து இட்டர்னலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம தான் நம்ம ஆத்மா வந்து வெளியேறப்பெற்றது. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை வந்து நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன. அப்போ நீங்கள் பார்க்கலாம், அப்போ வந்து ஆத்மா வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூ. ஸோ இந்த உலகத்தில் இருக்கிற ஆடு மாடு எல்லாத்த காட்டிலும் அந்த ஆத்மான்ற ஒரு வேர்டு இருக்குது பார்த்திங்களா, அது வந்து அந்த இது வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூ அதிகம். ஸோ அதனால தான் எல்லாத்தையும் நீ ஆதாயப்படுத்திடலாம், ஆனால் ஆத்மாவை வந்து நீ வந்து என்ன பண்ணிட்டேன்னா உன்னுடைய நஷ்டப்படுத்தினா உன் ஆத்மா அது வந்து என்ன என்ன பிரயோஜனம் இருக்குது. ஸோ அதனால தான் ஆண்டர் வந்து நீங்கள் பாருங்கள், நல்ல ஒரு மெய்ப்பனாக நம்ம வந்து ஒரு ஆடாக நினச்சி அவர் வந்தார் சரியா. நம்மளுக்காகவே அவர் வந்தார். அவர் வந்துட்டு நம்மளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஸோ நம்ம அவர் வந்து எதுக்காக வந்தார்னா தன் ஜீவனை கொடுக்கவே வந்தார், நம்மளுக்காக கொடுக்க வந்தார். அப்போ நல்லா பாருங்கள், அப்போ வந்து நீங்கள் இந்த உலகத்தில் எல்லா ஷீப்பை காட்டிலும் எல்லா மிருகத்தை காட்டிலும் எல்லாத்த காட்டிலும் நீங்கள் யார் நல்ல வர்த்தாக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் நீங்கள் எவ்வளோ வர்த்துன்னு சொல்லி சரியா. நீங்கள் வந்து எவ்வளோ வர்த்துன்னு இப்போ நீங்கள் உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா எனக்கு வந்து வர்த்து இல்லை, எனக்கு வந்து இது கிடையாது, எனக்கு வந்து எந்த வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் ஆண்டர் வந்து உங்களை எப்படி பார்க்குறாருனா பயங்கர வேல்யூவாக பார்க்குறார், ரொம்ப வேல்யூவாக பார்க்குறார். ஸோ அதனால தான் அவர் வந்து உங்களுக்காக வந்தார். ஒரு ஆட்டுக்காக வரல, ஒரு மாட்டுக்காக வரல, யாருக்காக வந்தார்னா உங்களுக்காக வந்தார். உங்களுக்காக ஜீவனையை கொடுத்தார், உங்களுக்காக திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியம். உங்களை வந்து நான் வந்து நல்லா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறார். சாதாரண ஆட்டை கூப்பிட்டு போகிறேன், மாட்டை கூட்டு போகிறேன், நாயை கூட்டு போகிறேன்னு சொல்லலை. யாரை கூட்டு போகிறேன்னு சொன்னார், உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு இருக்கார், நம்மளே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க, ஆண்டர் வந்து நம்மளை வந்து உண்மையாக ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து வர்த்து வந்து எப்படின்னா அதோடைய அது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதோடய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, அதை வந்து ரொம்ப பார்ப்பாங்க.
இப்போ வந்து அந்த கம்பெனி வந்து எவ்வளோ இப்போ தைராக்காரன்ற கம்பெனி வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பார்த்து தான் அதோடய வேல்யூ செட் பண்ணுறாங்க. அப்போ ஆண்டர் வந்து நமக்காக இன்வெஸ்ட் பண்ணது சொல்லவே முடியாது சரியா. அவர்கிட்ட இருந்த டேலண்ட்டு, அவர்கிட்ட இருந்த ஞானம், அவர்கிட்ட இருக்கிற அறிவு, அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் யார் கொடுத்துறாருன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ கொடுக்கல சரியா. இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து நம்மளை வந்து நம்மள்கிட்ட நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நம்மளுக்காக கொடுத்துட்டார். அப்போ எந்த ஒரு கம்பெனி பாருங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க, அது வந்து எதிர்பார்ப்பாங்க, ரிட்டர்ன்ஸாக எதிர்பார்ப்பாங்க. கண்டிப்பாக சும்மாலாம் இருக்க மாட்டாங்க சரியா. ஒருத்தனுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க, எவ்வளோ வந்து உங்கள்கிட்ட இருந்து நான் வந்து அவுட்புட் எதிர்பார்ப்பாங்க, அவுட்புட் எதிர்பார்க்காம இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஆண்டர் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம மேலே கொடுத்துருக்கிறார். அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தார், யார் மனுஷனுக்கு வந்து கொடுத்துருக்கிறார். ஸோ அதனால தான் நீங்கள் பாருங்கள் 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேலண்ட்டை வந்து அந்த கொடுத்துட்டு போவாங்க, போகிறாங்க. கொடுத்துட்டு போனால் அந்த 1 தாளந்து வாங்கின வந்து அதை வந்து சும்மா வச்சுருக்கிறான், அவன் வந்து இலக்கம் இல்லை எதுவும் செய்யலை, அதை வந்து ஒரு அவன் கையில் நம்பி கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணிடுறான், பத்திரப்படுத்தி வச்சுருந்தானே தவிர, ஆனால் வந்து அதை வந்து அந்த இதை வந்து பெருக்கலை. ஸோ அதை வந்து வளர்க்கலை, எதுவுமே செய்யலை சரியா. அதான் சொல்கிறாங்க பேங்க்கில் ஏதாச்சும் கொடுத்துருந்தா வட்டினாச்சும் வந்துருக்குறோம்பா, அதையாவது நீ பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி எஜமான் கேட்குறார். அப்போ ஆண்டர் அதை பார்த்து கேட்குறாரு, நீ அதாவது பண்ணியிருக்கணும்ல. அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டர் வந்து நிறைய காரியங்களை வந்து மனிதர்களாகிய நமக்கு வந்து கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம நிறைய டைம் என்ன பண்ணுறோம், எதுவுமே பிரயோஜனப்படுத்தாமல் நம்ம வச்சிட்ருக்கோம், எதுவுமே பிரயோஜனப்படுத்தாமல் நம்ம இல்லை நம்மளே நம்மளே சொல்லிகிட்ருக்கோம், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வேஸ்ட்டு கீஸ்ட்டுன்னு சொல்லிகிட்ருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து எல்லாத்த காட்டிலும் நீ யார் விசேஷித்த மாணவர்கள். ஸோ அதுக்காக தான் அவர் உங்களுக்காக வந்தார், வேறு யாருக்காகவும் வரல. ப்ளஸ் அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எதுக்குன்னா நீ அதை பெருக்கணும், நீ ஏதாவது செய்யணும். ஆமேன். சும்மா வந்து மண்ணில் போட்டு புதைச்சி வச்சிடக்கூடாது. ஸோ சும்மா அது வந்து ஒன்றுத்துக்கும் உதவாமல் நீ வந்து போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் வந்து நீ வந்து ஒன்றுத்துக்கும் உதவாமல் போயிடக்கூடாது. ஸோ இவர் நினைக்கிறேன், அப்துல் கலாம் தான் சொல்லியிருக்கிறார் நினைக்கிறேன் சரியா. உன் பிறப்பு எப்படினாலும் இருக்கலாம் சரியா. உன் பிறப்பு வந்து நீ வந்து குடிசையில் பிறந்திருக்கலாம், நீ வந்து ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், எங்கனாலும் பிறந்திருக்கலாம் சரியா. அது வந்து முக்கியம் கிடையாது. ஆனால் உன்னோட இறப்பு எப்படி இருக்கா தான் ரொம்ப முக்கியம். நீ வந்து உன்னை இறக்கும் போது நீ வந்து எப்படிப்பட்டவனாக இருக்கிற, ஸோ அதான் உன்னுடைய நேம் எப்படி இருக்குது, உன்னுடைய என்னவா மறிக்கிற, அதான் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ வந்து அதான் வர்த்து, அதுதான் உண்மையாக சொல்லப்போனால் வர்த்து அதுதான். ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள், அப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து ஆண்டர் வந்து நம்மளை வந்து நேசித்ததுனால அவர் நம்மள ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்துருக்கார், லத்தத்தை கொடுத்து நம்மளை மீட்டிருக்கிறார். ஸோ அவரோட பிள்ளைகளை மாற்றியிருக்கிறார். ஸோ நம்ம வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவர் கொடுத்த அந்த ஒவ்வொரு காரியத்தை, அந்த அவர் கொடுத்த அந்த டைமை வச்சு என்ன பண்ணுறோம், அவர் நம்ம கொடுத்த டேலண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம். அது மாத்திரமல்ல, ஹெவன்லி ட்ரெஷர்ஸை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார், வரங்களை கொடுத்துருக்கிறார், இதெல்லாம் நிறைய கொடுத்துருக்கிறார். கொடுக்கலன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு டேலண்ட்னாச்சும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதை வச்சு நம்ம வந்து தேவனோட ராஜ்யத்தை கட்டுறோமா? ஸோ ஒன்று நீங்கள் பாருங்கள், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒன்று ஆண்டோட ராஜ்யத்துக்கு பண்ணணும், இல்லைன்னா யாருக்கு பண்ணணும், பிசாசுக்கு பண்ணணும். யாரோ ஒருத்தருக்கு தான் பிரயோஜனமாக இருக்க முடியும், அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் வந்து டெவிலுக்கும் பிரயோஜனமாக இருப்பேன், ஆண்டருக்கும் பிரயோஜனமாக இருப்பேன்னு சொல்லவே முடியாது. ஸோ ஒன்று நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து லாஸ் ஆகும், இல்லைன்னா ப்ராஃபிட் ஆகும், அவ்வளோதான். இந்த உலகத்தில் கம்பெனியும் வந்து லாஸு ப்ராஃபிட் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் தான் ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஒன்று லாஸ் ஆகிற கம்மி லாஸு தான், அது கடைசியில் இழுத்து மூடிட்டு போக வேண்டியதான். ஆனால் ப்ராஃபிட்டில் கெயின் பண்ணுறவங்க ஸோ ஒவ்வொரு வருஷமும் ப்ராஃபிட்டை பார்க்குறாங்க சரியா. இந்த வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட்டு அப்படின்றத பார்க்குறாங்க. அது வந்து பாருங்கள், நஷ்டத்தில் போகிற கம்பெனியை வந்து யாரும் விலை கொடுத்து வாங்க மாட்டோம் சரியா. நஷ்டம் போகிற கம்பெனி யாரும் பார்க்கவும் மாட்டாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான், நம்முடைய லைஃப்பும் வந்து அப்படி தான். ஸோ நீங்கள் வந்து ஆண்டர் வந்து நல்ல ஒரு வர்த்தாக உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு உங்களில் வந்து ஒரு வர்த்தாக அவர் பார்த்து அவர் வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்கள் மேலே போட்டிருக்கிறார். ஆண்டருடைய இன்வெஸ்ட்மெண்ட், அவருடைய டேலண்ட், அவருடைய வரங்கள், அதான் அவர் சொல்லும்போது சொல்கிறார், என்ன காட்டிலையும் பெரிய அற்புதத்தை செய்வீங்க, நான் செய்கிறத காட்டிலும் பெருசாக செய்வீங்க அப்படின்ற. அப்போனா அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு யார் மேலே வச்சுருக்கிறாருன்னா நம்ம மேலே வச்சுருக்கிறார், ஆண்டர் மேலே வச்சுருக்கிறார். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம வந்து ஆண்டர் கொடுத்த அந்த வரங்களை வச்சுட்டு, ஆண்டர் கொடுத்த அந்த கிருபைகளை வச்சுட்டு, ஆண்டர் கொடுத்த டேலண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம அமைதியாக உட்காந்துட்டு இருக்கோமா? ஒன்றும் வர்த்து இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்குறோமா? இல்லைன்னா அதை வந்து நீங்கள் வந்து பெருக்குக்கிறீர்களா? அதை வந்து என்றைக்குமே நீங்கள் வந்து பாருங்கள் சரியா. ஸோ அதை பெருக்குக்கிற விலை கம்பெனிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சில கம்பெனிலாம் வந்து டிவிடெண்டும் தருவாங்க சரியா. அவனுக்கு வருகிற லாபத்தை என்ன பண்ணுறாங்க, டிவிடெண்ட்டாக தருவாங்க. அப்போ வந்து அவன் பெருக்கிட்டே இருக்கிறான், அவன் கொடுக்குறான், கொடுக்குறவனாக இருக்கிறான்.
ஸோ அப்போ வந்து நம்ம வந்து எப்படி இருக்கிறோன்னு பாருங்க. சரியா, உங்களோட லைஃப் வந்து எப்படி இருக்கு? நீங்கள் வந்து ஆண்டு கொடுத்த அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இல்லைனா அதை வந்து அழிச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லைனா அதை காத்து கொண்டு இன்னும் அநேகரை வந்து தேவனோட ராஜ்யத்துக்கு கொண்டு வரீங்களா? இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். நீங்கள் வந்து சும்மா போய் நிற்க முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஆண்டு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டாரு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு இப்போ ரிட்டர்ன் வந்து கண்டிப்பாக நியாயத்திருப்பு நாளில் எதிர்பார்ப்பார். அங்கே போய் சும்மா போய் நிற்க முடியாது. ஆண்டவரே, வாழ்ந்த நாட்கள் 40 வருஷம் வரைக்கும் நல்லா வாழ்ந்தாண்டவரே, நல்லா சுகமாக இருந்தேன், நல்லா சச்சி அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் எடுத்துகிட்டு வந்தேன், நான் உனக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், கண்டிப்பாக கணக்கு கேட்கப்படும். எவ்வளோ ஆத்துவாக நீ கொண்டு போகிறேன், வெறும் கையாக போய் நிற்கவே முடியாது, வெறும் கையாக நிற்க முடியாது. ஸோ நான் உண்மையாக உங்கள் ஆத்மாவை நீங்கள் அழிச்சிக்கவும் அழிச்சிக்காதீங்க. சரியா, ஒன்று நீ வந்து பரலோகம் போகணும் இல்லைன்னா நரகம் போகணும், நடுவில் அந்தரத்துலலாம் நிற்க முடியாது. சரியா, கொஞ்ச நாள் இங்கே கொஞ்ச நாள் அங்கே அப்படிலாம் வாழவே முடியாது. ஸோ லைஃப்பை வந்து நீங்கள் கெடுத்துக்காதீங்க. உங்கள் லைஃப் வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூவான லைஃப் ஆண்டர் வச்சுருக்கிறார், நல்ல வேல்யூ. உங்களுக்கு வந்து நல்ல வேல்யூ இருக்குது. வேல்யூ இருக்கிறனால தான் அவர் தம்முடைய செல்லக்குமாரனை அனுப்பினார். வேல்யூ இல்லாதவங்களுக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேல்யூ இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அனுப்பவே மாட்டார். ஆனால் நம்மளெல்லாம் நல்ல வேல்யூவாக அவர் நினைக்கிறார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? எப்போவுமே நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூவே இல்லாத மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறோம். எனக்கு எதுவுமே இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளே வொர்த்லெஸ். நிறைய டைமில் வந்து நம்ம சொல்கிறோம், நம்மளே சொல்கிறோம், என்ன பிரதர் வொர்த், நம்மளுக்கு ஒன்றும் மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிளில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக நான் சொல்லுகிறேன், ஸோ கத்திர உங்களுக்கு நல்ல வேல்யூவாக வச்சுருக்கிறார், அவர் எப்பவுமே வேல்யூவாக பார்க்குறார். ஸோ அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக அவர் கொடுத்த எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டை நீ என்ன பண்ணுங்கள், ரெட்டிப்பாக்குங்க, டபுள் மடங்கு ஆக்குங்க, 10 மடங்கு ஆக்குங்க. சில நீதியாக அதை செய்யுங்க, எதுவும் செய்தாலும் நீதியாக செய்யுங்க, அநியாயமாக செஞ்சிடாதீ. அநியாயமாகவும் என்ன பண்ணலாம், வளர்க்கலாம், ஆனால் அது வந்து எங்கே போயிடுனா கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கிறதுக்கு தான் போகும். அப்படி இருக்காதுங்க. நீதியான வழிகளில் நீங்கள் எப்படியெல்லாம் வந்து அந்த வர்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு பாருங்கள். ஆண்டு உங்களை நம்பி கொடுத்த காரியங்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். நல்ல ஒரு டெஸ்டிமனி லைஃப்பை வாழுங்க, நல்ல ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுங்க. மற்றவங்களை பார்க்கும்போது ஒரு கிறிஸ்துவ குடும்பம் என்ற ஒரு பேரை வாங்குங்க, ஒரு கிறிஸ்துவ பிள்ளைன்ற ஒரு பேரை வாங்குங்க. இதெல்லாம் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வர்றதான், எல்லாமே வந்து வர்றதான். சரியா, அதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் கொண்டு வாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து காடுகிட்ட போய் கேட்பாப்பில்ல, என்ன கேட்பானா, மனுஷனுடைய வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப், மனுஷனோட வாழ்வோட வேல்யூ என்ன, என்ன தான் வேல்யூ அப்படின்றத கேட்பார். நீங்கள் பாருங்கள், இல்லை வேல்யூவில் கூட நீங்கள் பாருங்கள், சிலர் மறிச்சா அதோட வேல்யூ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து 5 லட்சம் தருவாங்க கவர்மெண்ட்டு, சிலருக்கு 50 லட்சம் தருவாங்க, சிலருக்கு 1 கோடி தருவாங்க. யோசிக்க தோணுது. ஆனால் எல்லா மனுஷன்தான், கரெக்டாக இல்லையா? எல்லா மனுஷன்தான், எல்லாருக்கும் அந்த ஜீவன் தான். ஆனால் எல்லாருக்கும் தர மாதிரி எல்லாருக்கும் ஈவனாக இருக்காது, கரெக்டாக இல்லையா? அப்போ வந்து இவன் வந்து கேட்குறான் போயிட்டு, மனுஷன் என்ன தான் வேல்யூ அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே காட் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஸ்டோன் அவன் கையில் கொடுப்பார். ஒரு ஸ்டோனை கொடுத்து, இந்த ஸ்டோனை போய் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு வா, இதுக்கு என்ன வேல்யூன்னு முதல்ல நீ கண்டுபிடி, நான் உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படி சொன்ன உடனே அந்த ஸ்டோன் வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு ஸ்டோன், நல்ல அழகான ஸ்டோனை கொடுப்பார். ஸோ என்ன பண்ணுவான் இந்த பையன், இந்த ஆள் என்ன பண்ணுவான், அந்த ஸ்டோனை கையில் வச்சுக்கிட்டு ஒரு ஆரஞ்சு விற்கிற ஒரு செல்லர், ஒரு ஆரஞ்சு செல்லர்கிட்ட போயிட்டு அந்த ஸ்டோனை காட்டிட்டு கேட்பான், இதுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு கேட்பான். உடனே அந்த ஆள் அந்த ஸ்டோனை பார்த்துட்டு, ரொம்ப அழகாக இருக்கப்பா, சூப்பராக இருக்குப்பா, எனக்கு தெரியா நீன்னு, சரி தரேன், ஆனால் என்ன வேல்யூ முதல்ல சொல்லு அப்படின்னு. சார் நீ தந்தினா உனக்கு வந்து என்ன பண்ணுறேன், உனக்கு 12 ஆரஞ்சு உனக்கு தரேன் அப்படின்வார். என்ன தராரு, 12 ஆரஞ்சு உனக்கு தரேன். உடனே மான் சொல்லுவான், ஐயோ 12 ஆரஞ்சா அப்படி சொல்லிட்டு சொல்லுவான், இல்லை எனக்கு கொடுத்த காட் வந்து சொன்னார், இதை வந்து என்ன பண்ணக்கூடாது, யாருக்கும் நீ செல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். ஆண்டர் அந்த ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பார், இது யாருக்கு நீ செல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார், அதனால் விற்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, அது வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிக்கலான்னா, ஆனால் ஓ 12 ஆரஞ்சு தருவீங்களா அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே போவான். அங்கே போனால் இன்னொன்று ஒருத்தர் வந்து ஹோல்சேல் வியாபாரி அங்கே இருப்பான், அது வந்து பொட்டேட்டோ ஹோல்சேல் வியாபாரி. ஸோ அவனை பார்ப்பான். அவனை பார்த்துட்டு என்ன பண்ணுவானா, அந்த வெஜிடபிள் அந்த செல்லர்கிட்ட போயிட்டு இந்த ஸ்டோனை காமிச்சு, ஐயா இதுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு கேட்பான். அவன் அதை வாங்கிட்டு, இன்னும் இவ்வளோ அழகாக இருக்குது, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, லைஃப்பில் பார்த்ததே இல்லை, தெரியும் எனக்கு அப்படின்னு கேட்பாப்புல. உடனே நீ எனக்கு தந்தினா உனக்கு என்ன பண்ணுறேன், ஒரு மூட்டை ஒரு சாக் ஃபுல்லாகவே என்ன பண்ணிடுறேன், பொட்டேட்டோ நான் தரேன், நீ எடுத்துகிட்டு போகலாம் தரியா அப்படின்னு. உடனே இவன் வந்து, இல்லைங்க சாரி, நான் வந்து இதை வந்து செல் பண்ணக்கூடாது, இதை வந்து காட் வந்து எனக்கு கொடுத்தது, நான் வந்து என்ன பண்ணக்கூடாது, செல் பண்ணக்கூடாது, அது வேல்யூ என்னன்னு தெரியறதுக்காக தான் வந்தேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அதை வாங்கிட்டு
அப்படியே போவோம். போகும்போது அங்கே பார்த்தா ஒரு இடத்துல கோல்டு மெர்ச்சன்ட் அவங்க வந்து அந்த ஆளை பார்ப்பான், அந்த கடையை பார்ப்பான். சரி இங்கேயும் போய்க்கு விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், அந்த கல் எடுத்துகிட்டு போவான். அந்த கல் எடுத்துகிட்டு போயிட்டு சார் இதுக்கு என்ன சார் வேல்யூன்னுவான். உடனே அவர் பார்த்த உடனே அப்பா என்னப்பா இந்த கல் சரியான கல்லாச்சப்பா அப்படி சொல்லிட்டு டக்குன்னு வந்து இந்த கல் எனக்கு தெரியா அப்படின்னு கேட்பாப்புல. தந்தினா நான் என்ன பண்ணுறேன், 50 லட்சம் ரூபாய் தரேன், 50 லேக்ஸ். உடனே இவன் பார்ப்பான், 50 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக இருப்பான். உடனே அந்த கடைக்காரன் பார்ப்பான், என்னடா இவன் சோகமாக இருக்கான், சரிப்பா உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் 2 கோடி ரூபாய் தரேன் வாங்கிக்கிறியா அப்படின்னு, 2 கோடி ரூபாய் தரேன் அந்த கல் தெரியா அப்படின்னு. உடனே இவன் சொல்லுவான், இல்லை எனக்கு வந்து இந்த கார்டு கொடுத்தாரு அதனால் அவர் வந்து செல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, வேண்டாம் 2 கோடி தருவீங்களா, சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிடுவான். வாங்கிட்டு அப்படியே போவான். இன்னொரு இடத்துல பார்த்தா ப்ரெஷ்ஷஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு பெரிய மெர்ச்சன்ட் அவன் இருப்பான். சரி அவன் ஃபுல்லாகவே பெரிய பெரிய நல்ல நல்ல ஸ்டோன்ஸை விற்கிறவன். ஸோ இங்கே போய் கேட்போம்னு சொல்லிட்டு அங்கே போவான். அங்கே போயிட்டு இந்த கல்லை காட்டுவான். இந்த கல்லை காட்டிட்டு சார் இதுக்கு என்ன சார் வேல்யூ அப்படின்னு கேட்பான். அவன் பார்த்துட்டு ஐயோ இது எப்படிப்பா உனக்கு கிடைச்சது, இது ரூபியாச்சே, இது சான்ஸே கிடையாது, யாருக்குமே கிடையாது, உனக்கு யார் கொடுத்தா உனக்கு முதல்ல அதை சொல்லு அப்படின்னு. உடனே அவன் சொல்லுவான், எனக்கு காடு கொடுத்தாரு அப்படின்னு. சார் என்ன சார் வேல்யூ இதுக்கு, எப்பா இந்த உலகத்தையே நீ விற்றா கூட இதோட வேல்யூ வந்து கொடுக்க முடியாதுப்பா, அந்த அளவுக்கு இது வந்து வெளியேற பெற்ற ஒரு கல்லுப்பா, இது இதுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பயங்கர காஸ்ட்லி, இது வந்து நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு அவன் சொல்லுவான். அந்த மெர்ச்சன் சொல்லுவான், இதுக்கு வந்து வேல்யூவே கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு வந்து வெளியேற பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன உடனே அப்படியா அப்படி சொல்லிட்டு அந்த கல்லை எடுத்துகிட்டு திருப்பி எங்கே போவான், நேராக வந்து கார்டுக்கிட்ட போவான். கார்டுக்கிட்ட போவான், கார்டுக்கிட்ட போயிட்டு கார்டு வந்து கேட்பார், என்னாச்சு அப்படின்னு சொல்லுவார். என்னாச்சு போய் கேட்டியா வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சியா. அப்போ அவன் ஆரஞ்சு காரண்ட்ட போனதையும் வெஜிடபிள் காரண்ட்ட போனதையும் அந்த கோல்டு மெச்சன்ட்ட போனதையும் அந்த ஸ்டோன் விற்கிறவன்கிட்ட போனதையும் சொல்லுவான். அப்போ சொல்லும் பொழுது அந்த ஸ்டோன் விற்கிறவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான், இதுக்கு வந்து வெளியே கொடுக்க முடியாத அளவுக்கு வெளியேற பெற்றது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு. அப்போ ஆண்டர் சொல்வார், லைஃப்பில் வந்து உன்னுடைய வேல்யூ என்னென்னா ஒருத்தன் உன்னை அறிஞ்சிருக்கிற அளவு தான். ஸோ யார் வந்து உன்னை அறிஞ்சிருக்கிறாங்களோ ஸோ அவங்க வந்து அதை வச்சு தான் உன்னை வேல்யூ பண்ணுறாங்க, கரெக்டாக இல்லையா? உங்களை பற்றி இப்போ என்னை பற்றி தெரியும் சிலருக்கு, அப்போ வந்து என்னை பற்றி வேல்யூ பண்ணுவாங்க. சிலருக்கு வந்து தெரியாத ஆட்களுக்கு என்ன பண்ண தெரியாது, வேல்யூ பண்ண தெரியாது. அதனால வேல்யூ பண்ண தெரியாத ஆளுங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு உக்காந்து நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய டைமில் ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதை அழுதுகிட்டு இருக்கோம், கரெக்டாக இல்லையா? ஸோ உன்னோடய வேல்யூ வந்து கண்டிப்பாக உனக்கு தெரியும். உன் இடத்த வந்து யாருமே நிரப்ப முடியாது, சரியா? உன்னுடைய பிளேஸ் வந்து ஒருத்தரும் நிரப்ப முடியாது. நீ வந்து யூனிக், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலருக்கெலாம் வந்து உங்கள் வேல்யூ தெரியாது, சரியா? உங்களோட வேல்யூ தெரியாதனால உங்களை குறைவாக மதிப்பு போடுவாங்க, குறைவாக பேசுவாங்க. ஆனால் ஆண்டர் வந்து அப்படி கிடையாது, உங்களை வந்து நல்ல வேல்யூவாக வச்சுருக்கார். அதனால தான் உங்களுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். ஸோ இது உலகத்துக்காரன் வந்து உங்களை வேல்யூ பண்ணலை, உங்களை மதிக்கலை, உங்களை வந்து மரியாதை கொடுக்கல சொல்லுவாங்க. மரியாதை கொடுக்காத வீட்டை மிதியாத, நான் சொல்கிறேன் உலகம் வந்து சில டைம் வந்து மரியாதை கொடுக்காது. ஏன்னா உங்களுக்கு அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு இருக்கிற வேல்யூ அவங்களுக்கு தெரியல, உங்களோட வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியல. அந்த வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயம் என்ன பண்ணுவாங்க, நல்ல மரியாதை கொடுப்பாங்க, நல்லா தூக்கி வச்சு தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. ஆனால் அது வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியல, அவ்வளோதான், மற்றபடி வேற எதுவும் கிடையாது. ஸோ வேல்யூ தெரிஞ்ச இடத்துல நீங்கள் பாருங்கள், நல்லவங்களுக்கு மரியாதை இருக்கும், ஒரு கணம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ வந்து நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் வந்து எல்லாருமே வந்து கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்த மாணவர்கள். அவர் வந்து உங்களை ஒரு நல்ல ஒரு முத்திரை மோதிரமாக வச்சுருக்கிறாரு, சரியா? யாருன்னா ஒருத்தர் வந்து உங்களை மதிப்பு கொடுக்கல, உங்களை வந்து மரியாதை கொடுக்கலலாம்னு சொல்லிட்டு அழாதீங்க. வீட்டில் மரியாதை இல்லையா கவலைப்படாத, கர்த்தருக்கு தெரியும் உங்கள் வேல்யூ என்னன்னு தெரியும், சரியா? உங்களுக்காக தம் ஜீவனை கொடுத்தார்ல, அதுவே பெரிய வேல்யூ, சரியா? அதனால் உங்கள் இடத்த யாரும் நிரப்ப முடியாது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்போ நான் இருக்கும்போது அருமை தெரியாது, கரெக்டாக இல்லையா? இருக்கும்போது அருமை தெரியாது, இல்லாத போது தான் தெரியும் அவங்களோட அருமை வந்து, அப்போ தான் தெரியும். ஒரு மனுஷன் மரித்த பிறகு தான் அந்த மனுஷனுடைய வேல்யூ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியும், கூட இருக்கிறவங்களுக்கே தெரியும். ஸோ அது வரைக்கும் தெரியாது, அது வரைக்கும் அவங்கள வந்து கண்டுக்க மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டாங்க, கேவலமாக பேசுவாங்க, நிறைய காரியங்களை செய்வாங்க. இந்த உலகத்தில் அப்படி தான், இந்த உலகத்தில் நடக்கிற காரியம், சரியா? ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. நான் வேல்யூ இல்லை, நான் எதுக்கும் உதவாதவன், நான் ஒன்றுத்துக்கும் ப்ரோஜனம் இல்லாதவன் அப்படிலாம் நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க, சரியா? நான் எதுக்கு ஒர்த்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளும் சொல்கிறது தான். அதனால் சில டைம் சொல்லுவோம், சில டைம் அந்த சுச்சுவேஷனில் போகும்போது ஐயோ நம்ம ஒர்த்தே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒர்த்தே இல்லைன்னா ஆண்டர் வரணும் உனக்காக,
உனக்கு ஏன் ரத்தம் சிந்தணும் கொஞ்சம் யோசிங்க. உன்னையா ரசிக்கணும், உனக்கே தம்முடைய கிருபையை தரணும், உன்னையா வந்து ஆண்டர் வந்து வரணும், உனக்காக ஏங்க வரணும், ஆட்டுக்காக மாட்டுக்காக வந்துட்டு போயிருக்கலாம் கரெக்டாக இல்லையா, உனக்காக வந்தார்ல, உனக்காக வந்தார். அப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து மோர் ஒர்த். ஸோ உங்களுக்கு வந்து ஈடு எதுவுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து என்றைக்குமே உங்களை வந்து என்ன பண்ணாதீங்க, கேவலமாக நினச்சிக்காதீங்க. யூ ஆர் யூனிக், ஆமேன். உங்கள் இடத்த யாரும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஜேம்ஸ் இடத்த யாருமே நிரப்ப முடியாது. ஸோ அது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் பேரை சொல்லுங்கள் சரியா, உங்கள் பேரை சொல்லி உங்கள் யாருமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஆமேன், யூ ஆர் யூனிக். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க சரியா. ஆண்டர் வந்து நல்ல உங்களை வேல்யூவாக வச்சுருக்கிறாரு. அதனால் நீங்கள் நல்ல வேல்யூவான ஆட்கள் தான், நல்ல ஒர்த்து, சரியான ஒர்த்து. அந்த கடைசியாக அந்த மர்ச்சன் சொன்னால் பாருங்கள், இந்த ரூபிக்கு வந்து வேல்யூவே கொடுக்க முடியாது. உலகத்தையே விற்றா கூட என்ன பண்ண முடியாதான், அதுக்கு வேல்யூ கிடையாது. அதை மாதிரி தான், அதனால தான் ஆண்டர் வந்து நம்மளை தேடி வந்தார், நம்மளை தேடி வந்தார். அதனால் நல்ல ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்கள். நம்மளை ஒரு வேல்யூவாக வச்சுருக்கிறார். உலகம் ஒரு வேலை வேல்யூ கொடுக்குதோ இல்லையோ, நீங்கள் வந்து வேல்யூ இருக்குது, உங்கள் நல்ல வேல்யூ இருக்குது, நல்ல வேல்யூ இருக்குது, நல்ல ரெஸ்பெக்ட் ஆண்டர் வச்சுருக்கிறார் உங்கள் மேலே, ஒரு மரியாதை வச்சுருக்கிறாரு. அதுக்காக தான் ஆண்டர் தண்ணியே கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக கணக்கு கேட்பார், அது மறந்துடவே மறந்துடாதீங்க. நியாயத்திருப்பு நாளில் நல்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க மேலே சரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆண்டர் கொடுத்துருக்கிறார். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்னாக எதிர்பார்ப்பார், அது நிச்சயமாக ஒரு நாள் எதிர்பார்ப்பார். அதை கரெக்டாக கொடுங்க. அந்த டைமில் போயிட்டு ஆண்டவரை இவ்வளோ என் மேலே இன்வெஸ்ட் பண்ணிடு, ஆனால் ஒன்றுமே ரிட்டர்ன் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. அப்போ என்ன சொல்லுவார், அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லும் பொழுது அவனை என்ன பண்ணுங்க, கையை காலை கட்டி என்ன போடுங்க, இருளை தூக்கி போடுங்க, அந்த காரத்தில் தூக்கி போடுங்க, அவ்வளோதான். அந்த நிலைமை நம்ம வந்துடக்கூடாது. அதுக்கு முன்னே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கத்திரங்களோடு கூட இருப்பார். எத்தனை பேர் நீங்கள் ஒர்த்தாக இருக்கிறீங்க, ஒர்த்து தானா, சரி கரெக்டாக நல்லவர். நீங்கள் நல்ல ஒர்த்து, தண்ட கருமாலாம் கிடையாது சரியா. தண்டம் ஒன்றுத்துக்கு உதவாதவன் அப்படிலாம் பேசிட்டுருக்காதீங்க. ஸோ மற்றவங்க அப்படி பேசிட்டீங்க, ஏன்னா அப்படி பேசுனாங்கன்னா என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா உங்கள் வேல்யூ அவங்களுக்கு தெரியல, அதனால தான் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. கத்திர உங்களை நல்ல வேல்யூவாக வச்சுருக்கிறார், ஆமாம் நல்ல ஒர்த். எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் அதுக்கு ஈடு ஆகாது. அதனால் நல்ல ஒர்த்தாக இருக்கிறீங்க, தைரியமாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோட கூடத்தை வழி நடத்துவாராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இதனால கத்தாவ எங்கள் மேல் கத்தாவ நீர் வைத்திருக்கிற எல்லா கத்தாவ வர்த்துக்காய் சோதரிக்கிறோம். ஆண்டவர் ஒரு ஆட்டுக்காகவோ மாட்டுக்காகவோ இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியத்திற்காக நீர் ஜீவனை கொடுக்கல, எங்கள் ஜீவனை அருமையாக எண்ணினீர், எங்களை நீர் அருமையாக எண்ணினீர் ஆண்டவர். உண்மையாகவே அதற்காகவே ஆண்டவர் கத்தாவ எங்களை படைத்தீர், எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியாக மனுஷனும் படைச்சீர். ஒரு நல்ல ஒரு வர்த்தை நீரே உருவாக்கினீரப்பா. ஸோ மற்றதெல்லாம் வார்த்தையால் உருவாக்கினீர், ஆனால் எங்களையும் உங்களுடைய கைகளினால் உருவாக்கினீர், விழா எலும்ப வச்சு உருவாக்கினீர் ஆண்டவரே. உண்மையாகவே கத்த நீர் டிசைன் பண்ணினீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட விசேஷித்தமானவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கத்தாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், குடும்பத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டவரே. எனக்கு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொண்டோம் ஆண்டவரே, எங்களுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியாதனால அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுடைய வேல்யூ அறிஞ்ச தேவன் நீர் ஆண்டவரே. எங்களை கனமாய் நடத்துகிறீர், அதற்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நாளையில் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, இந்த கேட்ட சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. வேலைக்கு செல்கிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் நல்ல சுகபலனை கொடுங்கப்பா ஆண்டவரே. கத்தா ஆஃபீஸுக்கு போகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் நல்ல ப்ரொமோஷன்ஸை கொடுங்க, இன்க்ரிமெண்ட்டை கொடுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுடைய கத்தா உழைப்புக்கு ஏற்ற நல்ல ஒரு உயர்வை நீங்கள் கொடுங்கப்பா. இரவு பகலாய் உழைக்கிறார்கள், கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. டே நைட்டு ஆண்டவரே கண்ணீர் விழுத்து ஆண்டவரே கண்ணீர் ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே கத்தா சிந்தி வேலை செய்கிறதை நீ பார்க்கிறீர். நிச்சயமாகவே இந்த கடினமான நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை படுகிற வேதனையில் நீ பார்க்கிறீர். அந்த சரீர பலவீனங்கள்லாம் மறைந்து போகட்டும். ஒவ்வொரு நீங்கள் பலப்படுத்துங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கிச்சனில் இருக்கிற பொருட்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஒரு குறைவு இருக்கக்கூடாதப்பா. இதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகள் சுகமாக வீட்டுக்கு வரட்டும் ஆண்டவரே. எல்லாருக்கும் நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, சுகப்பிரசவத்தை கட்டில் எடுங்கப்பா. இதனால் சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா ஆண்டதுனால. எல்லா தேவையெல்லாம் அற்புதமாக சந்திங்க ஆண்டரை கதை. பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருக்கும் தேவையான நன்மைகளை கொடுங்க ஆண்டரே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இதனால கத்தை இன்ட்ரிக்கு போகிற பிள்ளைகள் அன்றே சுகமாய் கத்தாவை ஜெயத்தோடு திரும்பி வரட்டும்ப்பா. என்னென்ன காரியங்களை கத்தா இந்த நாளிலே கத்தாக கையிட்டு செய்கிறார்களோ அதெல்லாம் முடிக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலே கத்தாவே அவளுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எல்லா காரியங்களையும் ஆசீர்வதிங்க. சம்பளங்கள் எல்லாம் கிடைக்கட்டும், லோன்லாம் கட்டுவதற்கு எல்லா தேவைகளையும் நீங்கள் அற்புதமாக சந்திங்க. பிள்ளைகளுடைய அட்மிஷன் காரியங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அந்த தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா. ஃபீஸ் காரியங்களெல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் அந்த பிள்ளைகளுடைய கத்தை எல்லா ஃபீஸ் தேவைகளெல்லாம் சந்திங்க டாடி. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா.
அப்படியே செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்கப்பா. அன்றைய நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அன்றைய சேட்டலைட் தடையில் எல்லாம் நீங்கட்டும் அப்பா. அந்த தேவையெல்லாம் சந்திங்க, ஒரு கூட்ட ஜனத்தை எழுப்புங்கப்பா. அதை திறப்பில் நின்று ஜெபிக்கவும். அன்றைய ஊழியத்தை கர்த்தாவே ஒவ்வொரு மாதம் தாங்கக்கூடிய ஜனங்களை எழுப்புங்க டாடி. சீக்கிரத்தில் அந்த தடையிலெல்லாம் நீங்கள் சுவிசேஷம் ஆண்டவரே இந்த ஒளிபரப்பு எல்லா இடங்களுக்கும் பரவ உதவி செய்யுங்கப்பா. அன்றைய இந்த தடையிலெல்லாம் நீக்கி போடுங்க, ஆசீர்வதிங்கப்பா. என்னால் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்களுடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும். என்னாலும் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலியாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக இந்த ஊழியத்தை தாங்குகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உடைய காணிக்கைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க. ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகள் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. நீரை கூட அந்த வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும், எல்லா ஆசீர்வாதம் நிறைவாய் காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன், ஆமேன். பிரியமான கர்த்தருங்க கூட இருக்கிற தைரியமாக இருங்க, பாரப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. தொடர்ந்து கர்த்தர் உங்களை அற்புதமாய் காத்து வழி நடத்துவாராக.